நின்றோம் பதினஞ்சு நிமிஷம் சகவாசனம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி மியூசிக் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி டான்ஸ் மகிழ்ச்சியாக நம்ம டான்ஸை வழிபடுத்துகிறோம் அப்புறம் அவ்வளோதான் தியானம் முடிஞ்சோம் ஒரு மணி நேரம் தியானம் நடராஜ் தியானம் நீங்க ஃபீல் பண்றது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி பட்டர்ஃப்ளை எப்படி அங்கங்க காலி அப்படியே ஒரு அப்படியே ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துடும் அதை நம்ம நல்லா அனுமதிச்சா போதும் அனுமதிக்கணும் வாடிய கூச்சப்படுறதுக்கோ செய்யறதுக்கோ கிடையாது நல்ல ஒரு பட்டர்ஃப்ளைன்னு பார்க்கும்போது அதை எவ்வளோ நம்ம ரசிக்கிறோம் இப்போ பட்டர்ஃப்ளை அப்படியே அப்படியே போவோம் அந்த உட்காரம் காற்று நல்லா அடிக்கும் அதனால காற்றை எதிர்த்து பறக்க முடியாது ஏன்னா அதனுடைய விங் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் அப்படியே காற்று போய் அப்படியே போயிட்டுருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம உடலையும் அதே மாதிரி இந்த காற்று அடிக்கிறதுக்கும் இந்த மியூசிக்கும் நம்ம உள்வாங்கிட்டோம்னா அந்த 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 சக்தியை வந்து பாடி அசைவு கொடுத்து நல்லா வெளிப்படுத்தும் நம்ம நல்லா ஒரு மகிழ்ச்சியான உணர்வு சின்ன குழந்தைய பார்த்து எப்படி இருக்கா பார்த்து யாரையும் கேர் பண்ணாது டான்ஸ் ஆடணும் நினைச்சா நல்லா டான்ஸ் ஆடும் மீன் பண்ணணும்னு நினைச்சா நல்லா கட்டி மீன் பண்ணணும் நமக்கு புதவை பிடிச்சி அவங்க அது ஓக்குல விட்டாச்சுன்னா அது ஓக்குல கத்தி டயர்டாகி அப்படியே அது நல்லா தூங்கிடும் நம்ம எதுக்கும் விட மாட்டோம் இதுக்கும் போக மாட்டோம் அதுக்கும் போக மாட்டோம் வராது ஏன்னா இப்பதான் நம்ம பண்றோம் எவ்வளவு நடக்கும்போது எப்படி வருது மூச்சு வாங்குறோம் ஏன் இப்ப மூச்சு விடுறச்சியே விட முடியல விடத்தான் நம்மளால முடியாது எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிடுவோம் எல்லாம் வாங்குறதுக்கு தான் ரெடியா இருக்கும் உள்ள இருக்கிற அடத விடுறதுக்கு கூட நம்மளுக்கு மனசு வராது தேங்கப்பட்டுட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுத்து விடுவோம் ஒரு புதுமை வரட்டும் போகி பண்டிகைக்கு மட்டும் இருக்கிறத எடுத்து தூரம் போட்டு தீரிக்கிறவங்க இருக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க நம்மளுக்கு உடல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கடவுள் படைச்சிருக்க நம்ம Thank you.
பாடி மைண்ட் கால் வலிச்சிருமோ ஏதோ ஒன்று செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் செஞ்சால்தான் தெரியுது. இது வந்து இருக்கிற வழியவும் போக்குறது தான் இந்த தியானம். நடராஜ தியானம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்ன இது ஆட ஆட என்னன்னா நம்மளுக்கு வந்து எனர்ஜி சக்தி கூடத்தான் செய்யும் போதே குறையிறதுக்கு டயர்டாகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. இந்த ஒரு டான்ஸ் ஆடணுன்னா ஒரு 20 நிமிஷம் ரிலாக்ஸ் தான். அப்போ நாம் தூங்கிடக்கூடாது, சர்வாசனத்தில் தூங்கிடக்கூடாது. உடலை நல்லா கவனித்தோம்னா நம்மளுக்குள்ள ஒரு மையத்துக்கு போகலாம். இந்த இந்த வலியெல்லாம் உணரலாம், வலியே இருக்காததை உணரலாம். அதுதான் சகவாசனம். இதில் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த இடத்துலையே டீப்பாக தூங்கிடுவாங்க. இந்த அந்த புரட்ட சத்தம்லாம் வர்றதுல டீப்பாக ஆழ்நிலை தூக்கத்துக்கு போயிட்டாங்க அவங்க. அப்போ ஒன்றும் விழிப்பு நிலை இருக்கிறதுக்கு இந்த சவாசனம் உதவுது. ரொம்ப டீப்பாக நம்ம மறந்து நம்மளே மறந்து தூங்குறதுக்கும் இது உதவுது. அப்போ நம்ம விழிப்பில் இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதை நல்லா விழிப்போடு இருந்தோம்னா உடல் வந்து கிட்டத்தட்ட நம்ம இப்போ 20 நிமிஷம் சகவாசனால் தூங்காமல் நம்ம பாடியும் மைண்டையும் மூச்சும் நல்லா கவனிச்சிருந்தோமானா 3 மணி நேரம் தூக்கத்துக்கு சமம். 3 மணி நேரம் தூங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது ஒரு ரிலாக்ஸ், விழிப்போட தூங்குறது. முக்கால்வாசி ஞானிகளும் சரி அவங்களுக்கு தூக்கமே கிடையாது. ஏன்னா தூங்கின அவசியம் இல்லை. விழிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏன் தூக்கம், பேசும்போது விழிப்பில் தான் இருப்பாங்க. அதனால் அன்கான்சியஸாக போகிறவங்களுக்கு தான் அந்த தூக்கம் தேவை. ஏன்னா அதை மறக்கிறதுக்கு தூக்கம் தேவை, விழிப்பு நிலைக்கு தூக்கம் தேவையில்லை. அதுவே பெரிய தூக்கம் தான். அந்த மாதிரி இந்த நடராஜ தியானம் வந்து நேற்று நம்ம நாதபிரம்மா பண்ணலாம், அது ஒரு ஃபீல் இருக்கும். நடராஜ் இது ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பண்ணி முடித்தோடனே என்னென்னா எவ்வளோ தூரம்னாலும் நம்ம நடக்கலாம், இன்னும் கூட டான்ஸ் ஆடலாம், இன்னும் கூட சுறுசுறுப்பாக இருக்கலாம்ன்ற ஒரு ஃபீல் வர்றதான் இது டக்குன்னு. இந்த டெக்னிக் இல்லாமல் இன்னும் நிறையா டெக்னிக் இருக்குது. அந்தந்த நேரத்தை பொறுத்து தான் நம்ம செய்யணும். சில திடீர்னு ஆர்வத்தில் நல்லா பண்ணிடலாம், தப்பு இல்லை. அப்புறம் நாளைக்கு நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஒரு சோர்வு, ஏன்னா வீட்டுக்கு போனோன்னா அந்த இது நம்மளுக்கு இதாகிடும். இப்போ வந்து நல்ல எனர்ஜி, நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ எல்லாருடைய எனர்ஜியும் சர்க்கிள் ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணுறது உங்களுக்கு வரலாம், நீங்கள் பண்ணுறது எனக்கு வரலாம். இந்த காற்றே ஃபுல்லாக அடிக்கும் போது எப்படி இருந்துச்சு, நம்ம அமைதியாக இருக்கும்போது காற்று சத்தம் அது இதுன்னு எவ்வளோ ஒரு தூய்மையாக இருந்துச்சு. இதுதான் நம்ம விழிப்பாக கவனித்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு சுத்தமாகவும் தூய்மையாகவும் அன்பாகவும் எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவாக தான் இருக்கும். விழிப்பாக இருக்கும்போது நெகட்டிவ் கூட நம்மளுக்கு நெகட்டிவாக தோணாது. ஏன்னா ஒரு காயினில் எப்படி ராஜா ஒரு ராணி இருக்காங்களோ அதே மாதிரி தான் பூ தலை ஒரு காயினில், அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நல்லது கெட்டது அதில் சமமாக பார்த்தோம்னா நம்ம எதுவுமே கிடையாது. அந்த சமநிலைக்கு போகிறது தான் இந்த மாதிரி தியானத்தை பண்ணுறோம். அவர் சொல்கிற மாதிரி சில சத்சங்க அறிவு சிந்திக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு போகும். அவர் ஸ்பீச் வந்து சிந்திக்கிறது எப்படி, எது எப்படி பிரித்து எடுக்கணும், எதை நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கணும், அதுலேயே எவ்வளோ இருக்கணும், எல்லாமே விழிப்பு நிலைக்கு வர்றதுக்கு தான் நம்ம முயற்சிகள். 3 வழி சொன்னாங்க. 3 வழியிலையும் நம்ம எந்த வழியை எடுத்துக்கிறது பொறுத்து அவங்கவுங்க உடல் தகுந்தாறு போலையும் பாடி தகுந்தாறு போலையும் தான் எடுத்துக்கிற முடியும். இது வந்து ஹார்டாக நினைக்கிறாங்க. இந்த தியானத்தை பூனே ஆசிரமத்தில் 85 வயசுக்காரர் ஏர்ல தான் இருக்கும். அவர் டான்ஸ் எல்லாம் குதிக்கிறதோ செய்கிறதோ கிடையாது. அவர் ஆடுறதே அப்படியே பம்பரமாக சுற்றுவார். அவர் கால் இதெல்லாம் அப்படியே ஏர்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம 1 நிமிஷம் ஆடும்போது இப்படி பார்த்தோம்னா அப்படியே மிதக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்போ நாம் உடலே நம்ம மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. இது பண்ணிட்டாலே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதை போய் நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம இந்த மாதிரி ஒரு கேம்ப் அடிக்கடி இதெல்லாம் அங்கங்கே போய் ஃபீஸ் கட்டி இதுக்கும் தனி கோர்ஸ் இருக்குது. இதுக்கும் தனியாக ஃபீஸ் கட்டினா அவங்க இத்தனை நாளைக்கு அவங்களுக்கு 21 நாள் சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ். அதில் நமக்கு என்ன வருது,
அதுல ஐயோ நம்ம ரூபா அம்மா பேரை கூட நம்ம பழகணும்னு நினைச்சிருக்கோம். அதே இது நம்ம அன்பா எந்த ஒரு கட்டணமும் இல்லாம நம்ம அதை வந்து இந்த தியானம் எல்லாரும் செஞ்சா ஒரு அவங்கவுங்க நிலைக்கு போக முடியுங்கிறதுனால நாம கத்துக்கிட்டதை நம்ம அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்குறச்ச அது என்ன ஃபீஸ் இல்லாட்டி என்ன ஆகுது வந்தா போனா கதையாயிருது. ஏன்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே, நம்ம பொறுப்பு இல்லையே அதுல. ஆனா எது செஞ்சாலும் சரி நம்மளுக்கு நாம அந்த தியானத்துக்குள்ள என்ன பண்றோம்ன்றதுதான் டக்கு டக்குன்னு. ஒவ்வொரு தியானம் எத்தனையோ டெக்னிக் இருக்கு, எல்லா டெக்னிக்கும் நம்ம டக்கு டக்குன்னு அந்த இடத்துல போனோம்னா ஒரு ரிசல்ட், ஒரு உணரணும் இல்லை. ஒரு தியானம் பண்றோம் அது என்னன்னே தெரியாம இருந்தா உணரக்கூடியதுதான் இந்த மாதிரி. இது என்ன டோட்டலாக என்ன வரும்னா நம்மளுக்கு என்ன மைண்டில் இருக்குன்னா ஒரு டான்ஸ் ஆடிச்சோம்னா ஒரு பூச்சம், பூச்சம் ஏன் ஈகோ தான், ஈகோ விட்டால் தான் எல்லாமே போக முடியும். ஒரு ஈகோ தான் நம்மளை பல வகையில் சிந்திச்சு இது செய்யணும் இது செய்யக்கூடாது அவங்க என்னமோ நினச்சிக்கிடுவாங்க நாம் என்ன நினச்சிக்கிடுவோம் நம்மளுக்குள்ளே அது கூறி போச்சு. நம்ம மனக்கணக்கை போட்டோம்னா எதுவுமே ஆக முடியாது. செய்ததுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுதா அதுதான் உண்மையான நிலை. உங்கள் நிலையை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி யோசிச்சுருப்பீங்க, செஞ்சதுக்கப்புறம் இப்படி இருக்கா அன்றதுதான் ஒரு ஒரு சுயம் உங்களுக்குள்ள. நான் போகிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா அதை நம்மளை அப்படியே கொண்டு போயிடும். அவ்வளோ ஈஸியாக இந்த மியூசிக்கை கண்டுபிடிச்சிட முடியுமா? அது ஒரு ஞானியால் தான் அதெல்லாம் உருவாக்க முடியும். அந்த இசை அமைச்சவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு திறமசாலியாக அதில் அப்படியே லயமானாதான். ஒரு தியான தன்மையில் உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி இசையை அமைக்க முடியும். இசையை வச்சு நம்மளுக்கு ஒரு தியானத்தை உருவாக்கவும் முடியும். நம்ம செய்கிறவங்க டக்குன்னு அதில் ரீச் ஆயிடும். இது எப்போ செஞ்சாலும் சரி வேமோர் இந்த மாதிரி நேற்றுலாம் நீங்கள் ஒரு ரெண்டு தியானம் பண்ணியிருப்பீங்க நைட்டு, அதாவது முன்னாடி உள்ள தூக்கத்துக்கும் இந்த ரெண்டு தியானம் பண்ண இதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சதா? வீட்டில் போய் வீட்டுக்கு போனோடனே நம்ம கேஷுவலாக ஒரு நாடகம் பார்த்தா தூக்கம் வரும். சிலருக்கு ஏதாச்சும் ஒரு பழக்கம் வந்தால் தான் தூக்கம் வரும். ஆனால் இந்த தியானம் பண்ண என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு டயத்துக்கு நம்மளை நம்ம சுயமாக சிந்தனை பண்ணுறதுக்கும் அதனால் வழி நடத்துறதுக்கும் அதுவே நம்மளுக்கு உதவும். அப்போ நம்ம அதான் அப்பையும் நம்ம அதுக்கு ஒத்துழைக்கணும். நம்ம வந்து கட்டுப்பிடிச்சிடக்கூடாது. தூக்கம் வருதுன்னா டக்குன்னு தூங்கிடணும். அது போய் வேற இந்த இது முடிஞ்சிருக்குமே தூக்கம் தூங்கிடலாம் பார்த்தா அந்த குப்பை மண்டைக்கு போயிடும். பிறகு கொஞ்சம் முன்னாடி வந்த தூக்கம் இப்போ வராது. அப்போ முன்னாடியே தூங்கியிருந்தால் இந்த குப்பையும் நமக்கு தேவையில்லை. நம்ம ஒரு இருதயத்துக்கும் ஒரு நல்ல சுகம் கிடைச்சிருக்கோம், நாமளும் நல்லா இங்கே தூங்கியிருக்கலாம். டான்ஸ் இந்த நாட்டியம் பொறுத்தளவு இல்லை, நம்மளா நம்ம நம்மளை பாடியும் சரி நம்ம மைண்டையும் சரி நம்ம உயிரையும் சரி உணர்றதுக்கு உள்ளே கொண்டு போயிட்டே இருப்போம். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே போயிட்டுருப்போம். போகிறச்ச வெளியில் நடக்கிறத போய் நம்ம பார்க்கணும் செய்யணும் ஒரு ஒரு அதில் ஒரு ஒரு ஈர்ப்பு நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ சாதாரணமாக ஒரு 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 விட்னஸாக நம்மளுக்கு தெரியும். இதுதான் இந்த நடராஜ தியானத்துக்குள்ளான ஒரு சக்தின்னு சொல்லலாம். நம்ம எந்நேரமும் டான்ஸ்லேயே நடக்கிறப்ப கூட இதே ஃபீல் வரும். அப்போ நம்ம கட்டுப்படுத்த வந்தோம். வீட்டுக்குள்ளே தானே யார் வரப்போகிறாங்க அதை நம்ம அடிக்கடி உணர்ந்துக்கணும். நீ ஃப்ரீயாக இருக்கிற நேரம்லாம் இந்த மாதத்துக்கெல்லாம் ஒவ்வொரு கேம்ப் இங்கேயே வச்சு பண்ணலாம். நீங்கள் எல்லாம் கலந்துக்கோங்க. இன்னும் நிறைய தியானங்கள் இருக்குது. ஏன்னா அடிப்படை ஒன்றா போனால்தான் ஒரு உங்கள் உடலுக்கு வந்து திடீர்னு பண்ணுறதுனால ஒரு மூணு தியானம் போதுமானது. அப்புறம் அடுத்த மாதம் பண்ணுறச்ச கூட ரெண்டு தியானம் பண்ணலாம். பண்ணுறச்ச உங்களுக்கும் எல்லாம் ஸ்டெடி ஆகிடும். உங்களுடைய பாடியும் உங்கள் ஹார்ட்டுக்கு உதவியாக வந்துடும்.